பொது முடக்க காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வங்கிக் கடன் தவணைக்கான வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை தள்ளுபடி செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது வங்கிக் கடன் தவணைக்கான வட்டிக்கு வட்டியை வசூலிப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிஸ்டர் ஜெனரல் துஷா மேத்தா பொது முடக்க காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வங்கிக் கடன் தவணைக்கான வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை தள்ளுபடி செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார் மேலும் எல்லா துறைகளும் பாதிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு துறையிலும் பாதிப்பு வெவ்வேறாக உள்ளது எனவும் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதற்கான அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வங்கிகளே நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு எனவும் பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்யும் வகையில் முடிவெடுக்க முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு தவணை தொகை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை ஓராண்டு வரை நீட்டிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இன்று வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை நீக்க முடியாது என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது